உங்கள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் கனவின் புனித சூசையப்பருடைய மூன்றாம் நாள் நவநாளை சிறப்பிக்கின்றோம். இந்த நவநாளை நாம் பக்தியோடு மேற்கொண்டு வருகின்ற 19ஆம் தேதி கனவின் புனித சூசையப்பருடைய நிறைவு நாள் நவநாளை அரிமளத்தில் கூடி ஜெபிக்க, ஆண்டின் முதல் நவநாளை ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பரிடம் நாம் உருக்கமாய் வேண்டி இறை ஆசிரை இந்த ஆண்டுக்கான ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியானது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் ஆண்டவரிடம் வந்து முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு நலமளிக்க உம்மால் கூடும் என்று சொல்லுவதையும், ஆண்டவர் விரும்பி நலமளிப்பதையும் பார்க்கிறோம். இந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் எப்படி ஜபித்தார்? தந்தையே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலக்கடவது, ஆயினும் என் விருப்பப்படி அன்று, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். ஆக இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் விண்ணுலகத்தில் தந்தையினுடைய சித்தம் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் அவருடைய சித்தம் நிறைவேற ஜெபியுங்கள் என்றார். ஆக கடவுளுடைய திட்டம் என்பது மிகவும் அபூர்வமானது, அரிதானது. நமக்கு மிகவும் நல்லது எது என்பதை அறிந்த கடவுள் நமக்கு நல்லதையே விரும்புகிறவராக இருக்கிறார். நன்மைத்தனம் மொத்தத்தின் உருவகமாக இருக்கிறார். அவரிடம் அன்பு மட்டுமே இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய விருப்பம் நிறைவேற நாம் ஜெபிப்பதும், கடவுளுடைய திட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டுமென்று நாம் விரும்புவதும் நம் ஜபம் வெற்றியடைவதற்கான அடிப்படையான தன்மையாக இருக்கிறது. அன்னை மரியாள் மங்கள வார்த்தையில் கூட, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்று ஜெபித்தார். புனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆக கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும். ஒரு சில வேளைகளிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் கடவுள் மௌனம் காப்பது போல இருக்கலாம். இந்த புனிதமான கடவுளுடைய மௌனம் நமக்கு மேலான, சிறப்பான, நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்க அல்லது நாம் சிந்தித்து பார்க்க முடியாத விதத்தில் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார் என்பதை குறிப்பதாக இருக்கிறது. இதை நாம் சிறப்பாக எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே படிக்கிறோம். உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர், அன்பே உருவானவர், நன்மைத்தனம் அனைத்தையும் தன்னகத்தில் கொண்டிருப்பவர். தம் பிள்ளைகள் நமக்கு நல்லதை விரும்புவார். ஆகவே நம்முடைய ஜெபம் எப்போதும், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படியே என் குடும்பத்தின், தொழிலின், பிள்ளைகளின் படிப்பு ஆகட்டும், உம்மை விட நல்லதும் உம்மை விட நன்மையை விரும்புகிறவரும் வேறு யாரும் இருக்க முடியாது என்று இந்த தொழுநோயாளர் போல ஆண்டவரிடம் முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் இது எனக்கு நடக்கட்டும் என்று நாம் அன்னை மரியாளைப் போல் ஆண்டவரைப் போல் ஜெபிப்போம். நம் ஜெபங்களில் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு 3வது நவநாளை சூசையப்பரிடம் ஜெபிக்கிற போதும், சூசையப்பரே, கடவுளுக்கு உம்முடைய வளர்ப்பு மகன் இயேசு ஆண்டவருக்கு இது விருப்பமானால் இது நிகழட்டும், எங்களுக்காக பரிந்து பேசும் என்று நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆரோக்கிய அன்னையே, எங்களை ஆசிர்வதியும் என்று ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த செய்தியை வழங்குகின்ற தந்தை தஞ்சை டோமி ஆகிய நான், 25 ஆண்டுகளாய் இறைவன் ஏராளமான அருளையும் ஆசிரையும் எனக்கு பொழிந்திருக்கிறார். இதோ இந்த வெள்ளி விழா ஆண்டிலே வருகின்ற சனிக்கிழமை 14ஆம் தேதி காலை புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் என்னுடைய வெள்ளி விழாவை, நன்றி இறைவா, நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்வேன் என்று நன்றி பண் இசைத்து, ஆண்டவரை துதித்து, அவர் செய்த அற்புதங்களை பாடி, அவருக்கு நன்றி திருப்பலி நிறைவேற்றி கொண்டாடப் போகிறேன். ஆகவே இந்த என்னுடைய வெள்ளி விழாவில் வருகின்ற 14ஆம் தேதி சனிக்கிழமை 10 மணிக்கு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு வந்து என்னோடு இறைவனை புகழ்ந்து ஆராதித்து
கிருத்துவத்திலே கடவுள் செய்த மகிமைகளையெல்லாம் அவருக்கு நன்றி பணி செய்து பாடி கடவுளை புகழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். அரிமளம் கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் மகாபரிசுத்த திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.